இன்று இந்த தொடக்க உரையை அளிப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். என் கல்லூரி தமிழ் துறையின் சார்பில் நடைபெறும் இந்த அயலக தமிழ் இலக்கியங்கள் என்னும் பெரு என்ற இணைய வழி பண்பாட்டு உரையரங்கை தொடர் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற உள்ள அயல்நாட்டு தமிழ் பேரறிஞர்களுக்கும் அவர்தம் உரைகளை கேட்க இணைந்துள்ள பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகியோருக்கும் எனது அன்பு வணக்கம். I think Mr. Murugananthan J, I think you should turn up your mic, please. Murugesh, lot of disturbance. Yaro disturb panna. Mic Murugananthan. சார், இணைப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே தங்களுடைய மைக்க நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருங்க. தொந்தரவா இருக்கு. ஆமாங்க, யாரோ ஒருவர் மட்டும்தான் மைக்கு நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க. குழந்தை உங்களோட பேசிட்டு இருக்கு. ஐ திங்க் முருகானந்தன் ஜெய். நீங்க பேசலாமா? நன்றி. எத்தகைய பேரிடர் வந்தாலும் இயற்கையின் கூறுகளான சூரியனும் நிலவும் காற்றும் மழையும் தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்வதில்லை. அதுபோலத்தான் மனித சமுதாயமும் இவ்வுலகில் தான் தோன்றிய காலம் முதல் எத்தனையோ பேரிடர்களை சந்தித்து அவற்றை கண்டு துவண்டு விடாமல் தன் மானிட யாத்திரையை தொடர்ந்து வருகிறது. இதுவும் கடந்து போகும் என்ற சிந்தனையை மனித இனத்தை நம்பிக்கை சிறகசைத்து வெற்றி வானில் பறக்க செய்து வருகிறது. வீட்டின் கூடத்திலும் விரலின் நுனியிலும் உலகை அடக்கிய நாம் இன்று வீட்டுக்குள் அடங்கி கிடக்கின்றோம். குடும்பத்தோடு கூடி மகிழ்வதற்கும் நம்மை பற்றி நாமே சிந்தித்து பார்ப்பதற்கும் இயற்கை அளித்த தொடர் விடுமுறையில் தன்னகிரில்லா தமிழ் இலக்கியங்களை சிந்திக்கின்ற வாய்ப்பை எம் கல்லூரி தமிழ் துறை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. போரிலும் அந்நிய ஆட்சியில் நாடு கடத்தப்பட்டாலும் வாணியம் செய்வதற்காக வாழ்க்கையை போராட்டத்திற்காகவும் தமிழகத்தில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் சென்ற நாடுகளில் தமிழ் இலக்கியங்களை போற்றி வளர்த்தனர். அயலக தமிழர்களின் தமிழ் பணியை நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் இந்த உரையரங்கம் பயன்படும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. உரையரங்கின் முதல் அமர்வில் மலாய பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையின் மேனாள் பேராசிரியர் முனைவர் சு குமரன், எங்களது அன்பு சகோதரர், அவர்கள் உரையாற்ற உள்ளார். முனைவர் சு குமரன் அவர்கள் எம் கல்லூரியோடு நெருங்கிய தொடர்புடையவர். 2013 இருந்து தொடர்ந்து எம் தமிழ் துறையோடு இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தி வருபவர். தமிழர்கள் மீது மிகுந்த அன்பு உடையவர்கள். அதே போல தமிழ் இலக்கியங்கள் ஆழ்ந்த புலமை உடையவர். இரண்டாவது அமர்வில் பேச இருப்பவர் நமது சிங்கப்பூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாடுகள் துறையின் இணை பேராசிரியர் மற்றும் துணைத் தலைவர் முனைவர் சீதாலட்சுமி அவர்கள். இவர் சிறந்த தமிழ் ஆய்வாளராக திகழ்ந்து பல புதிய ஆய்வுகளை முன்னெடுத்து வருபவர். இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமஸ்கிருத துறையின் பேராசிரியர் அன்பு நண்பர் தலைவர் முனைவர் சா பத்மநாபன் அவர்கள் மூன்றாவது அமர்வில் உள்ளார். இவர் எம் கல்லூரி தமிழ் துறையில் நடத்திய பல்வேறு கருத்தரங்குகளில் உரையாற்றி பங்கேற்று சிறப்பித்தவர். செம்மொழிகளான சமஸ்கிருதத்தை தமிழையும் தம் இரு கண்களாக போற்றி வருபவர். சிறந்த ஆய்வாளர் இவரை எங்கள் கல்லூரியில் நாங்கள் சமஸ்கிருத பாடங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்கள் தமிழ்துறை பேராசிரியரிடம் சொல்லியிருக்கிறேன். அதற்கு கட்டாயமாக பத்மநாபன் ஐயா வந்து எங்களை வந்து வாழ்த்தி இந்த அதை தொடங்க வேண்டும் என்பது எனது ஆசை. அவர் நிறைவேற்றுவார் என்று நினைக்கிறேன்.
முன்னாள் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளரும் திரு மல்லியசக்தி திலகர் அவர்கள் நான்காம் அமர்வில் உரையாற்ற உள்ளார். இவர் பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கேற்று ஆய்வு கட்டுரைகளை வழங்கியுள்ளார். பல உயர்மட்ட குழுக்களில் உறுப்பினராக இருந்து ஆக்கப்பணிகளை செய்து வருகிறார். ஆக இத்தகைய சான்றோர்கள் உரைகள் நீங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 200 பேர் சேர்ந்துட்டீங்க. நீங்க எல்லாரும் இதை கேட்டு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆற்றியுள்ள பணிகளையும் அயலக தமிழ் இலக்கியத்தின் சிறப்பையும் அறிந்து இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பிற்கினிய செயலர் அம்மா அவர்களுடைய தொடக்க உரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குமரனையா நம்முடைய கல்லூரியோடு எந்த அளவுக்கு நட்பு கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியும், அடுத்து நடைபெற இருக்கின்ற 3 நிகழ்வுகளுக்கான பேராசிரியர் பெருமக்களை பற்றியும் எடுத்துரைத்து, தமிழன் எங்கு சென்றாலும் தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய தன்மையை, இருந்து தமிழை வாழ வைத்துக் கொண்டு தமிழால் தானும் வாழுகிற தன்மை எல்லாம் அனைவரும் அறிய வேண்டியது என சொல்லி தொடக்க உரை வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் வாசுகி அம்மா அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது 206 பேராசிரியர் பெருமை 6 பேராளர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த அமர்வை நாம் முறையாக பேராசிரியர் குமரன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். ஐயா, நீங்க தொடங்கிக்கலாம். வணக்கம். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் டாக்டர் வாசுகி அம்மையார் அவர்களே, கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஐயா முருகேசன் அவர்களே, மற்றும் கல்லூரியின் முதல்வர் மற்றும் பிற பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே வணக்கத்தை சொல்லிக் கொண்டுகின்றேன். அது மட்டுமல்ல, எனக்கு அடுத்த 3 அமர்வுகளிலே தொடர்ந்தார் போன்று சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பேராசிரியர் அயல்நாட்டு பேராசிரியர் பெருமக்களுக்கும், மற்றும் இன்றைய இந்த பொழிவினை பார்த்து கொண்டிருக்கும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் இந்த வேளையிலே எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த இணையம் வழி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. செயலர் அவர்கள் சொன்னது போல, கடந்த 7 ஆண்டுகளாக இடைவிடாமல் ஒவ்வொரு ஆண்டும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து கருத்தரங்குகள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதனால் அந்த உறவு பேராசிரியர் அல்லது ஆய்வாளர் என்பதையும் கடந்து சகோதரத்துவம் என்ற உறவிலே, குடும்ப உறவினர் என்ற முறையிலே இன்று வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு என்னுடைய தொப்புள்கொடி உறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய, அடிக்கடி நான் சொல்வது போல, உங்களுடைய சுவாச காற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த மலேசிய மண்ணில். தமிழ் இலக்கியத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் எங்களுடைய உங்களுடைய பார்வையின் வாயிலாக பெறப்பெற்ற அந்த பொக்கிஷங்களை தான் எங்கள் இலக்கியங்களாக மாற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அங்கு நடைபெறக்கூடிய அவ்வப்போது அந்தந்த நிகழ்ச்சிகளின் பின்னோட்டமாக இங்கு மலேசியாவிலும் அந்த பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக ஒவ்வொரு இலக்கியம் என்று சொல்லும் போது அந்த சமுதாயத்தினுடைய கால கண்ணாடி என்று தான் நம்ம பார்க்கின்றோம். அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய பின்புலம், அவர்கள் கொண்டு வந்த அந்த இலக்கியம், பண்பாடு, நாகரீகம், இனமான உணர்வு அனைத்தையும் பிரதிபலிப்பதாகத்தான் அந்தந்த காலத்தினுடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. எல்லா நாடுகளிலுமே அப்படித்தான். அந்த அது போன்று மலேசிய இலக்கியமும் அப்படிதான். நாம் குறிப்பாக சங்க இலக்கியம் எடுத்துக்கொண்டால் சங்க காலத்திலே உள்ளவர்களுடைய இலக்கியத்தை அவருடைய வாழ்க்கையை அந்த இலக்கியங்களில் பார்க்க முடிகின்றது. சங்க மருவிய காலத்து அற இலக்கியங்களும் அவ்வாறுதான் நமக்கு காட்டுகின்றன.
பக்தி இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டாலும் அங்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் செய்த பக்தியும் அந்த பக்தியின் வழி வாழ்ந்த மக்களுடைய அந்த பக்தி உணர்வுகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது போன்றுதான் பிற்காலத்தில் தோன்றிய கவிதைகளாக இருக்கட்டும், நவீன இலக்கியங்களாக இருக்கட்டும், அல்லது நாவல், புதினம், சிறுகதை, இப்படி எதுவாக இருக்கட்டும், அனைத்துமே அந்தந்த மக்கள் ஒரு எழுத்தாளன் தான் வாழ்ந்த அல்லது தன்னை சார்ந்த சமூகம் அனுபவித்த அனுபவங்களையும் அல்லது அவன் அனுபவித்த அனுபவங்களையும் பின்புலமாக வைத்து கருப்பொருளாக பொருண்மையாக அமைத்து தன்னுடைய இலக்கியத்தை படைக்கிறான் என்பது நாம் அனைத்தும் அறிந்தது. ஆக அந்த வகையிலே இன்று மலேசிய தமிழ் இலக்கியங்களிலே காலந்தோறும் மாறுபட்டு வரும் பாடு பொருள்களை பற்றி உங்களோடு பேசுவதற்காக நான் இணைந்திருக்கின்றேன். சற்று முன்பு சொன்னது போல ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த கால கண்ணாடியாக அந்த இலக்கியம் திகழ்வது போல மலேசிய நாட்டினுடைய கால கண்ணாடியாக இந்த மலேசிய நாட்டு மக்களுடைய வாழ்க்கை பின்னணியை சித்தரிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த மலேசிய தமிழ் இலக்கியம் இருக்கின்றது. ஆக அதிலே எப்படி பார்த்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடங்கி சொன்னோமானால் தொடக்க காலம் முதல் இன்று முதல் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது, உள்ளாகி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொன்னாலே அதுதான் பாடுபொருளாக எங்களுடைய இலக்கியங்களிலே பிரதிபலிப்பாக வந்துள்ளன என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆக அந்த இலக்கியம் என்பது முதலிலே நாட்டுப்புற முதல்ல இலக்கிய வகைகள் எந்த வகைகளிலே எப்பொழுது தொடங்கியது என்று மேலோட்டமாக சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கை முறையை சொல்கின்றேன். அந்த முறைக்கு தகுந்த என்னென்ன மாற்றங்கள் வந்ததோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்த இந்த இலக்கியத்தினுடைய பாடுபொருள்கள் எப்படி காலந்தோறும் மாறி வந்திருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கலாம். மலேசியா இலக்கியத்தில குறிப்பாக நாட்டுப்புற பாடல்கள் தொடக்கம் என்று நாம் சொல்கின்றோம். அதுதான் தொடக்கம். பேச்சு மொழிக்கு அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் தான், அந்த பாடல்கள் வழியாகத்தான் இலக்கியங்கள் வளர்கின்றன என்று நாம பார்க்கின்றோம். எல்லா மொழி இலக்கியமும் அப்படியாக தான் இருந்தது. அதே போல மலேசிய நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்லும் போது அவருடைய இலக்கியத்திலே அந்த பாடல் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் முதல் கட்டம் எப்படி இருந்தது. ஒரு சில பாடல்களை மட்டும் நான் பாடி காட்டுகின்றேன் அல்லது படித்து காட்டுகின்றேன். ஒரு பாடல் இப்படி வருகின்றது. பாலு மரம் வெட்டலாம்னு பழைய கப்பல் ஏறி வந்தோம், 45 காசு போட்டு நட்டெலும்பை கலற்றுறானே, 35 காசு போட்டு முதுகெலும்பை கலற்றுறானே. இது தொடக்க பாடல். ஆக பால் மரம் வெட்டலான்னு கப்பல் ஏறி வந்தோம் இந்த நாட்டுக்கு. ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆக இப்படியாக எங்களை சிரமத்துக்குள்ளாக்கின்றார்கள் என்று ஒரு பாடல் வருகின்றது. இன்னொரு பாடலை நம்ம பார்க்கும்போது கங்காணின்னு கங்காணி கருப்பு சட்டை கங்காணி. இந்த கங்காணி முறை வந்தது. கங்காணி முறையின் மூலமாகத்தான் அநேக தென்னிந்திய மக்களை இங்கே வேலை செய்வதற்காக மலாயாவிற்கு, அப்பொழுது மலாயாவிற்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆக அதை பற்றி பாடும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், கங்காணின்னு கங்காணி கருப்பு சட்டை கங்காணி, சஞ்சியிலே கூட்டி வந்து சாகடிக்கும் கங்காணி, சீனிக்கு காக்காயோட்டி சீராக வாழலாம்னு சிரிக்க சிரிக்க பேசி வந்து சீரடிக்கும் கங்காணி. ஆக தொடக்கத்திலே காப்பி தோட்டங்களிலே அல்லது தேயிலை தோட்டங்களிலே கரும்பு தோட்டங்களிலே வேலை செய்யலாம், உங்களுக்கு சிரமம் ஒன்றும் இருக்காது. அந்த சீனி ஊக்கு காக்கா வந்து அமரும் போது அதை ஓட்டுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு, அவ்வளவு சுலபமான வேலை என்று அழைத்து வந்தார்களே, இப்ப எங்களை கொடுமைப்படுத்துகின்றார்களே என்று சொல்றது. ஆவடியில் கிடைமடக்கி அஞ்சடியில் நிக்க வச்சு பினாங்கு சீமையிலே பெரட்டு களம் போட்டவனாம், பெரட் ஆங்கிலத்தில் உள்ள அந்த சொல்லுதான் இங்க பயன்படுத்துறாங்க, பெரட்டு களம் போட்டவனாம், கருவாட்டை சுட்டுக்குன்னு கஞ்சி தண்ணி குடிச்சுக்கின்னு காசு பணம் சேர்க்கலாம்னு கையடிச்சு கூட்டி வந்தான். இப்படிதான் சொன்னா, நீங்க வந்து சிக்கனமா இருந்து காசு பணத்தை சேர்த்து உங்களுடைய தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு அனுப்பி வைக்கலாம், உங்களுடைய உறவுகளுக்கு இந்த சம்பாதிச்சு அனுப்பலாம் என்ற அந்த தொடக்க வசனங்கள் மூலமாகத்தான் இவர்கள் அந்த வார்த்தையை நம்பி வந்தார்கள் தொடக்க காலத்தில். இது வந்து தொடக்கம். இது நாட்டுப்புற பாடலாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நாட்டுப்புற பாடலுக்கு அடுத்து இந்த கவிதை இலக்கியம் என்று பார்க்கும்போது மரபு கவிதை நம்முடைய வரலாற்று சான்றுகள் படி 1866 மரபு கவிதை இங்கு தொடங்கி இருப்பதாக சொல்கின்றார்கள். அதுல இருந்தும் பயன் என்ன என்று சிங்கை நாராயணசாமி அவருடைய கவிதை தொகுப்பு முதல் கவிதையாக இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது மரபு கவிதையின் தொடக்கம் 1866. பிறகு புதுக்கவிதை
1980களிலே இந்த மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள சிக்கல் தொடங்கிய பிறகு தொடங்கியதாக நாம பார்க்கின்றோம். 1980களிலே 1980களிலே இளம் எழுத்தாளர்கள் அவர்கள் தொடங்கி புது கவிதை தொடங்கினார்கள். அடுத்து மரபு கவிதைக்கு அடுத்து நம்ம நாவல் இலக்கியத்தை பார்க்கின்றோம். நாவல் இலக்கியம் என்று பார்க்கும்போது அதனுடைய காலம் 1917. அதிலே நமக்கு முதல் நாவல் கிடைப்பதாக சரித்திர கூறுகள் சொல்கின்றன. அந்த நாவல் பாலசுந்தரம் அல்லது சன்மார்க்க ஜெயம் என்று யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவரான கா சுப்பிரமணியத்தினுடைய முதல் நாவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதுதான் மலேசியா மலாயா மண்ணிலே தொடங்கிய முதல் நாவலாக இருக்கிறது. அடுத்து சிறுகதை என்று பார்க்கும்போது 1930களில் தொடங்கியதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. அந்த 30களிலே தொடங்கிய முதல் சிறுகதை தொகுப்பாக இவை இனிய கற்பித கதைகள் என்ற தலைப்பிலே ஒரு தொகுப்பு கிடைத்திருக்கின்றது. அது வே சின்னையா பிள்ளை அவருடைய தொகுப்பாக இருக்கிறது. ஆக இதுதான் இந்த 4 அல்லது 5 இலக்கிய வடிவங்களுடைய காலகட்டமாக நமக்கு இருக்கின்றது. இது தொடக்கம். இப்ப நம்முடைய மனித வாழ்க்கை, அதாவது குறிப்பாக மலாய நாட்டினுடைய வாழ்க்கை, இந்திய அல்லது தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை பின்னணியை பார்க்கும்போதுதான் அந்த கருப்பொருள் அந்த காலகட்டத்துக்கு ஊடே எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சி காலம், அவன் இந்த லங்கா சுக்கா கடாரம் ஜாவா என்ற இடங்களை எல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் உட்படுத்திய காலம் கிபி 1012 முதல் 1044 வரை 32 ஆண்டுகள் அவன் இந்த இந்த பகுதிகளிலே அரசாட்சி செய்திருக்கின்றான். அவனுடைய அவன் விட்டு சென்றதாக நம்முடைய மலேசியாவிலே கடார பகுதியிலே நாம பார்க்கின்றோம். பூஜாங் வேலி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இன்றும் இருக்கக்கூடிய இந்த சிவனாலயம், அங்கு கட்டக்கூடிய மற்ற கட்டியிருக்கக்கூடிய மற்ற ஆவணங்களின் வழியாக அவனுடைய கால் பதித்த நிலை நமக்கு தெரிகின்றது. ஆக தமிழை அப்பொழுதே அவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். இது கூலியாக வந்த மக்களுக்கு முன்பாக அவன் அவனுடைய ஆட்சி பீடத்திலே வரும்போது கொண்டு வந்திருக்கின்றான். முதல் கட்டமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக நமக்கு தெரிகின்றது. அடுத்த பார்க்கும்போது அடுத்த நிலையிலே வணிகர்கள் வந்திருக்கின்றார்கள். வணிகர்கள் வியாபாரம் செய்வது மட்டும் அவருடைய நோக்கமாக இருந்த காரணத்தினால் வியாபாரத்தை மட்டும் அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது, பணம் சம்பாதிப்பதன் நோக்கம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொன்றும் தொடக்க காலத்திலிருந்து பாடுபொருளாக இலக்கியங்களிலே வந்திருக்கின்றன. அதை காட்டுவதற்கு தான் இந்த வரலாற்றையும் நான் சொல்லி வருகின்றேன். அடுத்ததாக இந்த வணிகர்கள் சென்ற பிறகு 1786 பினாங்கு துறைமுகம் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்தது. அப்பொழுது இந்தியா பிரிட்டானியர் ஆட்சியின் கீழ் இருந்த காரணத்தால் பினாங்கும் அந்த ஆட்சியின் கீழத்திலே வந்ததுனாலே அந்த பினாங்கு மாநிலத்தை சீர் செய்ய வேண்டும், காடாக இருந்த அந்த இடத்தை நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து வேலையாட்களை கொண்டு வந்தார்கள். யாரை கொண்டு வந்தார்கள் என்றால், கைதிகளாக அடைக்கப்பட்ட இந்தியாவிலே வெள்ளையர்களை எதிர்த்தவர்கள் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு குற்றம் செய்தவர்களும் கைதிகளாக அடைக்கப்பட்டார்கள். ஆக இந்த 2 நிலையிலே உள்ளவர்கள், ஒன்று படித்தறிவு படிப்பு அறிவு பெற்ற விவரம் தெரிந்த வெள்ளையர்களை எதிர்த்தவர்கள், அவர்கள் ஒரு புறமும், மற்றவர்கள் இயற்கையாகவே குற்றங்கள் செய்து தண்டனை அனுபவிக்கும் கைதிகளாக இந்த 2 பிரிவினரும் மலாயாவுக்கு அனுப்பப்பட்டு, குறிப்பாக அந்த பினாங்குக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த பினாங்கினை காடாக இருந்த அந்த இடத்தை நாடாக மாற்றினார்கள். சாலைகள் செப்பனிட்டார்கள், வீடுகள் அமைப்பதற்கான வழிநிலைகள் கால்வாய்கள் வெட்டினார்கள். இப்படியெல்லாம் பல வேலைகள் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த கைதிகள் அவர்களை மீண்டும் அரசாங்கம் திரும்ப அனுப்பிவிட்டது. 1873 இந்த வெள்ளையர்கள் கைதிகளை மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்பி மீண்டும் கைதிகள் வர வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார்கள். அதோடு அதற்கு பிறகு 1947 இந்திய சுதந்திரம் அடைந்தது. அதனுடைய பிரதிபலிப்பாக அந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக சுபாஷ் சந்திர போஸ் மலாயாவிலே இருந்த இங்கெல்லாம் ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று மலாயாவுக்கு வந்து சேர்த்தார்கள். அவருடைய வீரம் அப்பொழுது உள்ள அந்த பாடல்களை, தொடக்க கால பாடல்களை நம்ம பார்க்கின்றோம்.
இது தொடக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு அதற்கு முன்பாக 1941 1946 வரைக்கும் ஜப்பானியர் ஆட்சி காலம் இருந்தது இந்த மலாயாவில். அப்பொழுது மிக கொடுமையை நம்முடைய இந்தியர்கள் தமிழர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். உணவுக்கு கூட அவர்கள் மரவெளி கிழங்கு உண்டதாக நம்முடைய இலக்கியங்களிலே காட்டப்படுகிறது. கவிதைகளிலே, சிறுகதைகளிலே, நாவல்களிலே நாம் தொடக்க கால அந்த பாடுபொருளாக பார்க்கின்றோம் அந்த கொடுமைகளை. அதே காலகட்டத்திலே கம்யூனிஸ்ட் பயங்கரவாதமும் இங்கு இருந்தது. அவர்கள் தோட்டப்புறங்கள், ரப்பர் தோட்டங்களை அடுத்து உள்ள காடுகளிலே வாழ்ந்த காரணத்தால் ரப்பர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களை அவர்கள் பயமுறுத்தி வாழ்ந்தார்கள். அவர்கள் வழியாக உணவுகளை அவர்கள் சேகரித்து வந்தார்கள். அவர்களுடைய அந்த கொடுமை, அச்சம், பய உணர்வு நம்முடைய மக்களை பிரித்திருந்தது. அதையும் நம்ம இந்த பாடுபொருளாக தொடக்க காலத்திலே பார்க்கின்றோம். இது 1945-1946 வரைக்கும் நடந்த சம்பவங்களாக பார்க்கின்றோம். பிறகு 1957 மலேசிய சுதந்திரம் அடைந்தது. மலாயாவா இருந்தது, மலேசிய வெள்ளையர்களிடமிருந்து பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. அதற்கு பிறகு முறையாக ஆட்சி அமைக்கப்பட்டு மக்களுடைய எண்ணிக்கைக்கு விகிதாசாரத்திற்கு தகுந்தது போல அவர்களுக்கு இட ஒதுக்கீடுலாம் வழங்கப்பட தொடங்கியது இந்த நாடு. ஆக அதிலும் பதிவுகள் இருக்கின்றன. இது தொடக்க காலம். அதற்கு பிறகு 1010 ஏற்கனவே 1969 மே 13 பெரிய இனக்கலவரம் ஒன்று இந்த நாட்டிலே வெடித்தது. அது என்னவென்றால், பொருளாதாரம் அதிகமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சீனர்கள் கையில் அதிகமாக பொருளாதாரம் சேர்ந்திருக்கின்றது. இந்த நாட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மலாய்க்காரர்கள் அவர்கள் ஏறக்குறைய 75% அதிகமாக இருக்கின்றார்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு இந்த பொருளாதார சரிவு இருக்கின்றது. அவங்க போதுமான பொருளாதார நிலை இல்லை, எட்டவில்லை என்பதற்காக மிகப்பெரிய இனக்கலவரம் நடைபெற்றது மலாய்க்காரர்களுக்கும் சீனர்களும். அதுல இடையில இருக்கக்கூடிய சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்தியர்கள் அதிலும் பாதிக்கப்பட்டார்கள். பலர் உயிரிழந்தார்கள். ஆக இந்த சம்பவத்திற்கு பிறகு நாடு விழிப்புணர்வு அடைந்து 1970 புதிய பொருளாதார கொள்கை என்று ஒன்றை அறிவிக்க தொடங்கியது. ஒவ்வொரு 5 ஒருமுறை இந்த பொருளாதார கொள்கை புதுப்பித்து வந்தது. அந்த புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக மக்களுக்கு இன விகிதாசாரமாக அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடும் வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு வந்தது. இதெல்லாம் அதிகமாக பேசப்பட்டன. பாடுபொருள்களே நம்முடைய இலக்கியமாக இருக்கட்டும், நம்ம நான் முன்பு சொன்னது போல மரபு கவிதை, நாவல், சிறுகதை அனைத்திலுமாக இது இருந்தது. அதற்கு பிறகு நாம பார்க்கின்றோம், இந்த பொருளாதார கொள்கைக்கு பிறகு 1980 கல்வியிலே சிறந்த நிலை வர வேண்டும் என்பதற்காக கல்வி முக்கியத்துவம் வழங்கப்பட்டது இந்த மக்களுக்கு. ஆக அதையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் வழியாக கல்வி வழங்கப்பட்டது. 1957 சுதந்திரம் அடைந்த பிறகு இன்று வரை பார்க்கும் பொழுது 530 தமிழ் தொடக்கநிலை பள்ளிகள் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்றும் அரசாங்க மானியத்தோடு 530 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. அதுதான் தமிழ் வளர்த்து வருகின்றது. தொடக்கம் முதல் 7 12 வரைக்கும் அவர்கள் தமிழ் கற்க வேண்டும். பெரும்பாலும் ஏறக்குறைய 70% தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அது போக மலாய் பள்ளிக்கூடம், தேசிய மொழியா இருக்கக்கூடிய மலாய் மொழி பள்ளிக்கூடம் இருக்கின்றது. ஆங்கில பள்ளிக்கூடம் தொடக்கத்தில் இருந்தது, இப்ப இல்லை. ஆக இதெல்லாம் இந்த தமிழ் பள்ளிக்கூடம் தமிழை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இனமான உணர்வு, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வளர்ப்பதற்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மக்கள் நம்முடைய மக்கள் தொடக்கத்திலே 1940 கரும்பு தோட்டங்களிலே வேலை செய்வதற்காக முதலில் கொண்டு வந்தார்கள் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு 1970 காப்பி தோட்டங்களிலே வேலை செய்வதற்காக கொண்டு வந்தார்கள். பிறகு 1990 ரப்பரின் விலை அதிகரித்த காரணத்தினால், ரப்பரின் பயன்பாடு அதிகரித்த காரணத்தினால் மலாயாவிலே அதிக ரப்பர் தோட்டங்கள் நட தொடங்கின. அப்பொழுதுதான் நாகப்பட்டினத்தின் வழியாக தமிழர்களை, குறிப்பாக தென்னிந்திய தமிழர்களை அதிகமாக இங்கு அழைத்து வந்தார்கள். கப்பலிலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் மலாய் சொல் ஒரு சொல் இருக்கின்றது, ஜஞ்சி என்று. ஜஞ்சி என்றால் ஒப்பந்தம் என்று. ஆக சஞ்சி, அதனால்தான் இப்பொழுதும் சஞ்சி கூலிகள் என்று சொல்கின்றோம், ஒப்பந்த கூலிகள். அந்த ஒப்பந்தத்திலே வந்தவர்கள் அவர்கள் தான் தொடக்கம். இப்ப நான் இந்த நாட்டிலே 2வது 3வது தலைமுறையாக இருக்கிறேன். பாட்டி தமிழகத்திலே இருந்து வந்திருக்கின்றார்கள். அப்பாவும் தமிழகத்தில் 5 வந்ததாக கூறுகின்றார். அப்படி பார்த்தால் நான் 3வது இந்த நாட்டிலே வந்தது. இப்பொழுது ஏறக்குறைய 6-7வது வந்துவிட்டது. ஆக இந்த தலைமுறை கடந்து போகும் போதும், வாழ்க்கை நிலை மாறும் போதும் இலக்கியங்களை அது பிரதிபலிப்பதாக நாம பார்க்கின்றோம். ஆக இந்த தொடக்கத்திலே வந்தவர்கள்
இந்த 1990ல் ரப்பர் தோட்டங்களிலே வேலை செய்ய வந்தவர்கள் படிப்படியாக வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களாம் வரும்பொழுது இந்த நாட்டிலே தங்க வேண்டும் என்ற உணர்விலே வரவில்லை. தங்களுடைய குடும்பங்களை விட்டு வந்தார்கள். கிராமங்களிலே தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் விட்டு உறவினர்களை விட்டு வந்தார்கள். இங்கே வந்து சம்பாதித்து அந்த பணத்தை அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்தார்கள். அதனாலே இந்த நாடு அவர்கள் சொந்தம் இல்லாமல் அவர்களும் உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். கால ஓட்டத்திலே நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பலர் மறுத்து விட்டார்கள். அதை ஏற்க மறுத்து விட்டார்கள் நம்முடைய இந்தியாவிலிருந்து வந்த தமிழர்கள், தென்னிந்திய தமிழர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பயம், மீண்டும் நம்ம வந்து நம்முடைய குடும்பங்களை பார்க்க போக முடியாதோ என்ற பயத்திலே அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் சிவப்பு அடையாள கார்டு, எங்களுக்கெல்லாம் நீல அடையாள கார்டு இருக்கின்றன, முழு குடியுரிமை பெற்றவர்கள் என்று அவர்களுக்கு சிவப்பு அடையாள கார்டு. இந்த சிவப்பு அடையாள கார்டு அரசாங்க மருத்துவமனையில் கூட எடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கடன் உதவி பெற முடியாது, அரசாங்க வேலைகளிலே இணைய முடியாது. ஒரு அடையாளம் மட்டும், இந்த தற்காலிக குடியுரிமை பெற்றவர்கள் என்ற அடையாளம், இதுவும் வந்து சிக்கலாக இருந்தது அவர்களுக்கு. இதுவும் இலக்கியங்களிலே பிரதிபலிக்க தொடங்கின. அந்த சிவப்பு அட்டை எந்த அளவுக்கு பாதிப்பாக இருந்தது, இது ஏறக்குறைய இப்பொழுதும் கூட ஏறக்குறைய ஒரு 40,000 அதிகமானோர் சிவப்பு அடையாள அட்டையில இன்னும் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நாட்டிலே. அதுவும் அவ்வப்போது இந்த இலக்கியங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. ஏனென்றால் மலாக்காரர்கள் அதிகமான எண்ணிக்கையில வந்த காரணத்தில் அவர்களுக்கு அதிகமாக சலுகைகள் வழங்க வேண்டும் விகிதாச்சாரப்படி என்ற ஒரு நிலை வரும் பொழுது நம்முடைய ஏறக்குறைய 6-7% குறைவாகத்தான் மலேசியர்கள் தமிழர்கள் மக்கள் தொகை இருக்கின்றனர். ஆக அந்த அளவிலே தான் இந்த வாய்ப்புகளும் நமக்கு வழங்கப்படுகின்றன. இது நமக்கு போதவில்லை. அதனால் போராட்டங்கள் அதிகமாக எடுக்கவில்லை. ஆனாலும் அவ்வப்போது முயற்சி எடுத்து வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு எழுது. அதுவும் இந்த இலக்கியங்களிலே பொருண்மையாக, பாடுபொருளாக, கருப்பொருளாக பரிணமித்து அது வெளிப்பாடாக நமக்கு தெரிகின்றது இந்த உணர்வு. ஆக அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த மக்களுடைய இனக்கலவரத்துக்கு பிறகு பொருளாதார திட்டம் வந்தது. பிறகு முறையாக கல்வி திட்டங்கள் வகுக்கப்பட்டன. நம்முடைய மக்களுடைய வாழ்வியல், பிறகு பெண் விடுதலை, பாரதியார் பாரதிதாசன் பாரதியார் பாரதிதாசன் எல்லாம் வந்த பிறகு பெண் விடுதலை அதிகமாக பேசினார்கள். தேச உணர்வை அதிகமாக விதைத்தார்கள். இனமான உணர்வு, நாட்டுப்பற்று, சமூக உணர்வு, மொழிப்பற்று, இலக்கியம், பண்பாடு, நாகரீகம், சமயம் போன்ற உணர்வுகளை ஊட்டி மகிழ்ந்தார்கள். அது எங்களுக்கும் எங்களையும் உள்வாங்க செய்தது. இதுவும் எங்களுக்கு பாடுபொருளாக மாறியது இந்த தொடக்க காலத்திலே 80களிலும் 90களிலும் இது எங்களுக்காக இருந்தது. ஆக அதுக்கு பிறகு இது அந்த பாடுபொருள் தான், அதனுடைய விளைவாகத்தான் இன்றும் நாங்கள் இங்கு தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் எங்களுடைய நாட்டிலே தேசிய மொழி மலாய் மொழியாக இருக்கின்ற காலத்தில் அனைவரும் தேசிய மொழி பேசுவார்கள். அந்த தேசிய மொழியில் அல்லது அந்த கலாச்சாரத்தினுடைய பின் விளைவுகள் தமிழ் கலாச்சாரத்திலே இப்ப ஊடுருவி வருகின்றது. அதிகமாக சமையலாக இருக்கட்டும், அவர்கள் உடுத்தும் உடையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பேச்சுகளிலும் அந்த மலாய் சொற்கள் அதிகமாக கலந்திருக்கின்றன. இந்த நிலை என்னுடைய இலக்கியங்களிலும் பிரதிபலிக்கின்றன. இந்த சொற்கள் சொற்கலவை இலக்கியங்களே வருகின்றன. மலாய் சொற்கள் ஊடாக பேசக்கூடிய ஒரு சூழல் வருகின்றது. சிந்தனை கூட, தமிழர் மரபு சிந்தனை ஓரளவு குறைந்து வருகிறது என்று தான் நான் துணிந்து சொல்லுவேன். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ப சிந்தனை மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பழையவர்கள் முதியவர்கள் இன்னும் நாட்டினுடைய இனமான உணர்வை வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய இளைஞர்களிடத்தில் புகுத்த நாங்கள் முயற்சிக்கின்றோம். அந்த முயற்சி தான் இந்த பாடுபொருளாக இன்றும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பாடுபொருள் என்பது எங்களுடைய வாழ்க்கை மையமாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்ற இந்த கலாச்சார ஊடுருவ மலாய் கலாச்சாரத்திலே தொடக்கம், நம்முடைய தொடக்கத்தில் உள்ள அனைத்து அரசு கொற்றவை குடை, மஞ்சள் நிறம், இதெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இப்பொழுது நம்முடைய உணவாக இருக்கட்டும், நம்முடைய விளையாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர்களுக்கு சொந்தம் என்று இப்பொழுது சொல்லி வருகின்றார்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. பல்லாங்குழி அவர்களுடையது என்று சொல்கின்றார்கள். நம்முடைய தோசை, வடை, இட்லி கூட அவர்களுக்கு சொந்தம் என்று இப்பொழுது சொல்லி வருகின்றார்கள் சில கூட்டத்தினர். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. இதையும் எங்களுடைய இலக்கியங்களிலே வருகின்றது. இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் புகட்ட வேண்டும் என்று. ஆனால் ஒரு பெரிய குறை என்னவென்றால்,
இலக்கியம் வாசிப்பவர்கள் குறிப்பாக சிறுகதை நாவல் கவிதை மரபு கவிதை புதுக்கவிதை இதெல்லாம் வாசிக்கக்கூடிய மக்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். அந்த முயற்சி எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நூல் வெளியிடுகின்றாலும் குறைந்து வருகின்றது. ஆக ஒவ்வொரு முறையும் இந்த புரட்சி சிந்தனையாளர்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவருடைய புரட்சியிலே அவருடைய இந்த இலக்கியத்திலே வெளிப்படுகிறது. இன்னொன்று நான் சொல்ல வேண்டும், இந்திய நான் சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய அங்கு இலக்கியம் உணர்வு தான் இங்கு எங்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. அங்குள்ள எழுத்தாளர்கள் பரிசோதனை முறையில் எழுதக்கூடிய சிறுகதைகளாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் அதெல்லாம் உள்வாங்கி இங்கு உள்ள எழுத்தாளர்கள் அதை பதியம் செய்ய விரும்புகின்றார்கள், எழுதி வருகின்றார்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பற்றியும் அல்லது அறிவியல் முன்னேற்றங்களை பற்றியும் பெண்ணுடைய பெண் மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் எப்படிப்பட்ட முன்னேற்றம் அடைய வேண்டும், தன்னிச்சையாக வாழக்கூடிய தாய்மார்களையும் கருப்பொருளாக வைத்திருக்கின்றார்கள். இயற்கையாகவே அவர்கள் போராட்டம் வாழ்க்கையிலே போராட்டம் செய்து தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் முன்னேற்றக்கூடிய சூழலை அவர்கள் காட்டுகின்றார்கள். பிறகு கைதியாக இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே மது பழக்கம் அதிகமாக இருக்கின்றது, பிறகு கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கின்றது, குண்டர் கும்பல் அதிகமாக இருக்கின்றது. இது மிகப்பெரிய சவாலாக நம்ம நாட்டிலே இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய இந்திய மக்கள் இளைஞர்கள் மத்தியிலே அவர்கள் படிப்பறிவு குறைவாக இருக்கின்ற காரணத்தை இதில் ஈடுபடும். இதுவும் பாடு பொருளாக காலந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் இப்படி இருப்பதனாலே நாட்டுக்கு பெரிய செலவு அதிகமாக இருக்கின்றது. நாம் வருமானத்தை காட்டிலும் நம் நாட்டுக்கு நமக்காக நாடு செய்யக்கூடிய செலவு அதிகமாக இருப்பதாக அறிகிறோம். ஆக இதுவும் வலியுறுத்த வேண்டும். அவர்களுக்கு நல்ல படிப்பினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடு பொருள் மாற்றங்களிலே இதுவும் இணைந்து வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு என்ன கவலையான ஒரு செயல் என்றால், இதெல்லாம் வாசிப்பதற்கும் இதெல்லாம் உள்வாங்கி வாழ்வியிலே கடைபிடிப்பதற்கும் இந்த இளைஞர்கள் கூட்டம் தயாராக இல்லை, அல்லது குறைவாக தயாராக இல்லை என்று சொல்வதை விட குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய புதிய எழுத்தாளர்கள் வருவது மிக குறைவாக இருக்கின்றது. எழுதியவர்கள் மீண்டும் எழுதுகின்றார்கள். அவர்கள் சிந்தனையிலே இருக்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். புத்தக வெளியீடு என்று சொன்னால் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் வருகின்றார்கள். பெரும்பாலான புத்தக வெளியீட்டிலே நான் பேசும்போது அதை சொல்கின்றேன், ஏற்கனவே 40 வயதை கடந்தவர்கள் தான் புத்தக வெளியீட்டுக்கு வருகின்றார்கள், இளையவர்கள் வருவதில்லை. ஆக அப்படி பார்த்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்று பார்க்கும் பொழுது அதுவும் கருப்பொருளிலே வருகின்றது. எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று இளைஞர்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு ஓரளவு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாம பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த கலாச்சாரத்தை முழுமையாக கட்டி காக்க வேண்டும், மொழி உணர்வு வேண்டும், இலக்கிய உணர்வு வேண்டும். நம்முடைய பண்பாடு நாகரீகத்தை நமக்கென்று இருக்கக்கூடிய இந்த திராவிட பண்பாடு நாகரீகம் அல்லது நாம் கொண்டு வந்த இந்த இன உணர்வு அதை கட்டி காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு குறைந்திருப்பதாகவே நமக்கு தெரிகிறது. இந்த இளைஞர்கள் அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த முயற்சி நம்முடைய இலக்கியங்களே இன்று பிரதிபலிக்கின்றன. இது காலந்தோறும் வரக்கூடிய பாடு பொருளாக இருக்கின்றது. இந்த இலக்கியம் வளர்வதற்காக பலர் பல முயற்சிகள் செய்தார்கள், கதை வகுப்பு தொடங்கினார்கள். இந்த ஊடகங்கள் வந்த பிறகு நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் நாளிதழ்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் நேசன் என்ற ஒரு நாளிதழ் 27ஆம் ஆண்டு 1927 தொடங்கியது. இன்று ஏறக்குறைய இன்னொரு 7 ஆண்டுகளிலே 100 வயதை எட்டக்கூடிய முதல் நாளிதழாக இருக்கின்றது மலேசியாவில் தமிழ் நேசன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நாளிதழ் நிறுத்தப்பட்டு விட்டது கடந்த ஆண்டு. ஆக அது போன்ற ஏறக்குறைய 6 நாளிதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நாளிதழ்களிலெல்லாம் இந்த சிறுகதை வாய்ப்பு கொடுக்கின்றார்கள், கவிதைக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள், தொடர்கதைக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள். தொடக்க கால நாவல்கள் எல்லாம் தொடர்கதையாக வந்த நாளிதழ்களில் தொடர்கதையாக வந்தவர்களை தொகுத்து நாவலாக அவர்கள் காட்டியிருந்தனர். அதனாலே பார்த்தீர்களானால் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கலாம் புதிய புதிய என்டி கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிய புதிய முடிவுகளை வாசகர்கள் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டார்கள். முறையாக நாவல் அனுபவம் இல்லாத இருந்தது தொடக்கத்தில், ஆனால் இப்பொழுது முழுமையாக நாவல் வடிவம் கொண்டதாக இருக்கின்றது. இதை ஊக்குவிப்பதற்காக இந்த நாவல் இலக்கியத்தையும் சிறுகதை இலக்கியத்தையும் ஊக்குவிப்பதற்காக பல போட்டிகள் நடந்து வந்து வருகின்றது. அதற்கான நல்ல பரிசுகளை கொடுத்து வருகின்றார்கள். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் என்ற ஒன்று கடந்த 4 ஆண்டுகளாக இந்த போட்டி வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாவல் எழுதும் போட்டி உலக ரீதியான அனைத்துலக நாவல் தமிழ் நாவல் எழுதும் போட்டி என்று அவர்கள் அறிவித்து சிறந்த நாவலுக்கு 10,000 அமெரிக்க டாலர் பரிசாக கொடுக்கின்றார்கள்.
கடந்த 4 ஆண்டுகளாக. அதேபோல் உள்ளூர் மலேசிய நாவல்களில் சிறந்த நாவல்களுக்கு 10,000 மலேசிய ரிங்கிட் என்ற அளவிலே அவர்கள் கொடுக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இதன் வழியாக பல நாவல்கள் இன்று எழுத தூண்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மலாயா பல்கலைக்கழகத்தினுடைய எங்களுடைய துறையாக இருந்த இந்திய ஆய்வியல் துறை, அது சார்ந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் பேரவை என்று ஒரு அமைப்பை நிறுவினார்கள் 1985. அது ஏறக்குறைய 36 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் சிறுகதை போட்டியை வைத்து இருக்கின்றது. இது நம்முடைய யுனெஸ்கோ அங்கீகாரத்தினுடைய, நம்முடைய ஐக்கிய நாட்டினுடைய அங்கீகாரத்தினுடைய கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். தொடர்ந்து ஒரு ஆண்டு கூட விடுபடாமல் தொடர்ந்து இந்த போட்டி வைக்கின்றனர். அதன் மூலமாக 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வருகின்றன. கருப்பொருளுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவர்கள் எதை வேணாலும் எழுதலாம் என்று சொன்னதனாலே பல புதிய முயற்சிகள், புதிய எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்கள் அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள். பொது பகுதி, மாணவர் பகுதி என்று பிரித்து பரிசு கொடுத்து வருகின்றார்கள். இது இன்னும் அவர்களுக்கு ஊக்கம் ஊட்டுகின்றது. இந்த இலக்கிய மாணவருக்கு வாய்ப்பாகிறது. அது மட்டுமல்ல, பத்திரிகைகள் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம், இதுவும் தொடக்கத்திலிருந்தே அந்த எழுத்தாளர்களுக்கு ஊக்குவிப்பு செய்வதற்காக அவர்கள் சிறுகதை வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் பரிசு பயனாக புதிய புதிய பரிணாமங்கள், புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய பாடுபொருள்கள், இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய என்ன சுய முயற்சி, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்கள் கொண்ட கவிதைகள், இளைய பிள்ளைகளை அவர்கள் பண்பாட்டிலே நாகரிகத்தில் எப்படி சரியாக வர வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கக்கூடிய அந்த கருப்பொருளை கொண்ட சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் அனைத்து வந்து கொண்டு ஐயா சீனி நயனா முகமது அவர்கள் அமரர், சிறு காலத்துக்கு முன்பு இறந்து போனார். அவர் மரபு கவிதையில மிக சிறந்ததாக அண்மைய காலத்தில் இருந்தார். மரபு கவிதை வகுப்பு நடத்தி வந்தார். பலருக்கும் மரபு கவிதை எழுதும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அது போல கவிதை களம் இருக்கின்றது. கவிதை எழுதக்கூடிய புதிய முயற்சிகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. அதே போன்று தொடக்க காலத்திலே இன்று சிங்கப்பூர்லேயே இருக்கக்கூடிய பழையவர்கள் மலாயாவோடு சேர்ந்து இருந்த காலம், 1965 சிங்கப்பூர் என்று தனி நாடு உருவானது. மலாயாவில் இருந்து பிரிந்து அதுவரை ஒன்றாக தான் இருந்தது. ஆக சிங்கப்பூர், மலாயா தொடக்க காலத்திலே எழுத்தாளர்கள் இருவரும், இரண்டு பகுதியில் உள்ளவர்களும் ஒட்டுமொத்த இலக்கியமாகத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆக அந்த இலக்கியத்தினுடைய ஏறக்குறைய 1965 வரை அந்த இலக்கிய சிங்கப்பூரில் உள்ள தமிழர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது, இருந்துள்ளது. அது சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், மரபு கவிதையாக இருக்கட்டும், புது கவிதையாக இருக்கட்டும், அல்லது ஆய்வு கட்டுரைகள் அனைத்துமாக இருக்கட்டும், இந்த மலேசிய தமிழ் இலக்கியத்திற்கு அதெல்லாம் நமக்கு அணி சேர்த்தன என்றுதான் சொல்ல வேண்டும். பிறகு முயற்சியாக நம்முடைய எழுத்தாளர்கள் இந்த நாட்டில் உள்ள மலாய் சீன சமூகத்தினுடைய கருப்பொருளை உள்வாங்கி அவர்களையும் பாத்திரமாக அதிலே கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய கலாச்சாரம், பண்பாட்டு, அவர்களுடைய விழாக்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இலக்கியங்களிலே அதையும் பதியம் செய்கின்றார்கள், பதிவு செய்திருக்கின்றார்கள். மலாய் நம்முடைய தமிழர்கள் கூட, தமிழ் பிள்ளைகள் அல்லது தமிழ் எழுத்தாளர்கள் மலாய் மொழியிலே கூட நாவல், சிறுகதை, கவிதை எழுதியிருக்கின்றார்கள். அடுத்த நாவல் மொழிபெயர்ப்பு என்பது இன்னொன்று, ஆனால் இவர்களே இயற்கையாகவே அந்த மொழி வளம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால், ஏன்னா தேசிய மொழியாக இருக்கின்றனால் அனைவரும் படிக்க வேண்டும். அதற்காக இவர்கள் இலக்கியத்தை மலாய் மொழியிலேயே படைத்திருக்கின்றார்கள், ஆங்கிலத்திலும் படைத்திருக்கிறார்கள், ஆங்கிலத்தை காட்டிலும் மலாய் மொழியில் அதிகமாக படைத்திருக்கின்றார்கள். ஆக மலாய் பாத்திரத்தை நம்முடைய சிறுகதைகள், நாவல், கவிதைகளிலே ஏற்றியிருக்கின்றார்கள். இன ஒற்றுமையை காட்டுவதற்காக அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள், மலாய் கதைகள். அதே போன்று மலாய் இனத்தவரும் மலாய் சிறுகதைகளிலும் நம்முடைய தமிழர் பாத்திரங்களையும், பண்பாடு, நாகரீகம் போன்ற அனைத்து செய்திகளும் அவர்களுடைய அந்த சிறுகதை நாவலிலும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக இது பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. மலாக்காரர்கள், சீனர்கள், தமிழர்கள் மற்றும் கடாஜான், ஈபான் என்று சொல்லக்கூடிய பூர்வீக குடிகள் இருக்கின்றார்கள், பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் கலந்து வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றதால் கலாச்சாரம் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்று தனித்துவமாக இருக்கின்ற காரணத்தை அதுக்கு முன்னுரிமை கொடுத்து மற்ற கலாச்சாரங்களுடைய நிலைகளையும் இவர்கள் தம்முடைய இலக்கியங்களே பதியம் செய்து வருகின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு
வளர்ச்சி நிலையை காட்டுகின்றது. தொடக்க காலம் தமிழகத்தை நோக்கி இருந்தாலும் தமிழகம்தான் எங்களுக்கு இருந்த ஒரு நிலை இருந்தது. சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், மரபு கவிதை புது கவிதை வரை அங்கு இருந்தது. பாடல் இயற்றுவதும் ஒரு இலக்கியமாக இப்பொழுது இருக்கின்றது. வானொலியும் அதுக்கு மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. வானொலியிலே சிறுகதைகள் இசையோடு அமைத்து சொல்லக்கூடிய கதைகள் வழியாக இலக்கியம் வளர்ந்தன, பாடல்கள் வழியாக இலக்கியம் வளர்ந்தன, நாட்டுப்புற பாடல்கள் கவி அரங்கங்கள் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. இந்த கவி அரங்கத்தின் மூலமாக பல கவிஞர்கள் மரபு கவிதைகள் அதிகமான மரபு கவிஞர்கள் உருவானார்கள். புதிய புதிய கவிஞர்களும் உருவாகுவதற்கு இந்த கவிதை இலக்கியம் கவி அரங்கெல்லாம் நமக்கு பேருதவியாக இருக்கிறது. ஆக இலக்கியம் வளர்வதற்கு இந்த நாட்டிலே பல முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அதுக்கு தகுந்தது போல இந்த எழுத்தாளர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். புதிய புதிய பரிணாமங்கள், புதிய புதிய பாடுபொருள்கள், புதிய புதிய கருப்பொருள்கள் என்று சொல்லலாம். இன்னும் முயற்சிகள் அதிகமாக இருக்கின்றது. சற்று மருத்துவராக இருந்தால் மருத்துவ சிந்தனை அவர்களுடைய இந்த அறிவியல் சிந்தனையையும் உட்புகுத்தி கருப்பொருளிலே அவர்கள் மையமாக காட்டியிருக்கின்றார்கள் மருத்துவர்கள். அதே போன்று பொருளாதார சிந்தனை உள்ளவர்கள் பொருளாதாரத்தை மையமாக வைத்து பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி இந்த இளைஞர்கள் அல்லது இந்த மக்கள் முன்னெடுக்கலாம் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் கருப்பொருளை அமைத்திருக்கின்றார்கள். கல்வி சிந்தனை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். கல்வி முறையை காட்டுவதற்காக பிள்ளைகள் கல்வியில் முக்கியத்துவம் செய்வதற்கான ஒரு நிலை. பிறகு ஆராய்ச்சி ரீதியாக இருக்கக்கூடியவற்றையும் அவர்கள் தங்களுடைய கருவிலே அந்த பொருண்மையிலே காட்டியிருக்கின்றார்கள். பிறகு பக்தி சமய இலக்கியம் அதிகமாக இந்த நாட்டிலே தோன்றி இருக்கின்றன. பொதுவாக கவிதையின் வாயிலாக மரபு கவிதையின் வாயிலாக நிறைய பாமாலைகள், மத்துமலை பாமாலை, தண்ணீர் மலை பிணங்கு தண்ணீர் மலை பாமாலை, இது போன்ற தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. பிறகு இசை பாடல்கள் இந்த நாட்டில் உள்ள நாட்டிலே இசை பாடல்கள் அதிகமாக இப்ப தைப்பூச திருநாளின் போது அதிகமாக பக்தி இசை பாடல்கள் வெளிவருகின்றன. தமிழ் உணர்வை மேலிடுவதற்காக தமிழ் மொழி மேன்மையை பாடும் இசை பாடல்கள், நாட்டினுடைய புகழை பாடக்கூடிய இசை பாடல்கள், இப்படி பாடலும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. இலக்கியத்தினுடைய அடுத்த கூறாக இருக்கக்கூடிய சினிமா, இந்த சினிமாவும் எவ்வளவுதான் தமிழகத்திலிருந்து சினிமா வந்தாலும் மலேசிய மண்ணுக்கென்று மலேசிய ரசனைக்காக சினிமாவும் இங்கே வருகிறது. அது ஒரு இலக்கியமாக நம்ம பார்க்கின்றோம். இந்த சினிமாவும் மலேசிய கருப்பொருளை மையமாக கொண்டு பல கருப்பொருள் வாயிலாக பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு ஊடகங்கள், மலேசிய ஊடகத்தின் வாயிலாக குறிப்பாக இணையத்தின் வாயிலாக இணைய இதழ்கள் அதிகமாக வந்திருக்கின்றன. அந்த இணைய பக்கங்களிலும் சிறுகதைகள் அதிகமாக மலேசிய இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இணையமும் இந்த இலக்கியத்தை வளர்வதிலே வளர்ப்பதிலே மிக பங்காற்றுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக ஊடகம் தன்னுடைய பங்கை இன்றும் தொடங்கி வந்து கொண்டிருக்கிறது. வானொலி, மலேசிய தொலைக்காட்சி, மலேசிய வானொலி இன்றும் கூட பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதன் வாயிலாக இலக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்கள் அவ்வப்போது அறிவிப்பு செய்து வருகின்றார்கள். இதெல்லாம் இந்த இலக்கியத்தை வளர்ப்பதற்கான அரிய முயற்சிகள் இந்த நாட்டில் முன்னெடுத்து வருகின்றது. ஆக இலக்கியம் நிலைத்து நிற்கும் என்று தாராளமாக சொல்லலாம். புதிய புதிய எழுத்தாளர்கள் தங்களுடைய புதிய சிந்தனைகளை இந்த இலக்கியத்தின் வாயிலாக மக்களுக்கு கொடுத்து வருகின்றார்கள். அதன் வாயிலாக பல பழமைவாதிக்கும் புதுமைவாதிகளுக்கும் இணைப்பாக இருப்பது இலக்கியம். அதுதான் அவர்கள் செய்கின்றார்கள். இப்பொழுது இந்த நூல் வெளியீடு என்றெல்லாம் வரும் பொழுது அதிகமான இளைஞர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிகமான இங்கே நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளன. அவர்கள் வரவில்லை என்றாலும் நூல் வெளியீட்டிற்கு நூலை பெற்று வாங்கி தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்ற திட்டங்கள்லாம் அதிகமாக செய்து வருகின்றார்கள். இப்பொழுது ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு 20 நூல்கள் வாங்கி பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் இப்படியாக முயற்சிகள். இங்கே மணிமன்றம் இருக்கின்றது. மணிமன்றம் தமிழ் இளைஞர் மணிமன்றம் இளைஞர்களுக்காக இருக்கின்றது. தமிழ் மணிமன்றம் இருக்கின்றது. மலேசிய தமிழ் காப்பகம் இருக்கின்றது. மலேசிய இந்து சங்கம் இருக்கின்றது. மலேசிய சமய சங்கங்கள் இருக்கின்றன. சமூக அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளின் வழியாக சிறுகதை போட்டிகள், நாவல் எழுதும் போட்டிகள், கவிதை போட்டிகள், அதற்கும் மேலாக பண்பாடையும் நாகரிகத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டு போட்டிகள், பண்பாட்டு விளையாட்டு போட்டிகள் அல்லது பாரம்பரிய உடை அலங்கார போட்டிகள் போன்ற இந்த இது வாயிலாகவும் தங்களுடைய நம்முடைய நாட்டினுடைய அல்லது சமூகத்தினுடைய நம்முடைய இனமான உணர்வை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை இந்த நாடு வளர்த்து கொண்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த அளவிலே மலேசிய இலக்கியத்தை ஓரளவு நாம் பார்த்திருக்கிறோம் என்று நாம் நான் நம்புகின்றேன். நம்முடைய பாடுபொருள்
தொடக்கத்திலிருந்து இன்று வரை உள்ள பாடுபொருள் நம்முடைய மரபு கவிதை புது கவிதை நாவல் புதினம் சிறுகதை மற்ற ஊடகங்கள் அனைத்திலுமாக இருக்கக்கூடிய இந்த இலக்கியத்தின் வகைகளையும் இலக்கியத்தினுடைய பாடுபொருள் காலமாற்றத்துக்கு ஏற்ப மாறி வந்திருக்கின்ற என்ற செய்தியும் இதன் வழி அறிந்திருக்கிறோம் என்று நம்புகின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி செயலருக்கும் தமிழ்த்துறைக்கும் மற்றும் அங்குள்ள விரிவாளர்கள் அனைவருக்குமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். கேள்வி பதில் அங்கமாக இருப்பதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது கூடுதல் விளக்கம் சொல்ல வேண்டுமானால் சொல்லுங்கள், அனைவருக்கும் பயனாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, உரை சிறப்பாக இருந்தது. சொல்லுங்கய்யா. வினாவை முதல் வினாவை நானே கேட்டுறேன். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பல மொழிகள்ல எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே போல ஏதாவது மலேசிய மண்ணில் எழுத்துக்கான ஊக்குவிப்புக்காக விருதுகள் ஏதாவது வழங்கப்படுகிறதா? எழுத்தாளர்களை எந்த வகையில் அங்க ஊக்குவிக்கிறாங்க என்று பதில் சொல்லுங்கய்யா. சரி, வணக்கம். அது முன்பு நான் சற்று முன்பு சொன்னது போல விருதுகள் என்று இங்க மலேசியாவில் வழங்கப்படலை. இப்ப சாகித்ய அகாடமிக்கு விருது வழங்குவது போல இங்க இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பழம்பெரும் எழுத்தாளர்கள் அந்த சாகித்ய அகாடமிக்கில் அங்க வைப்பவர்கள் எல்லாம் வந்து திறமைசாலிகள். அது போன்ற விருதுகள், அதுக்கு நிகரான விருதுகள் வழங்கக்கூடியவர்களும் இயற்கையாகவே இலக்கியவாதிகளாக இருந்திருக்கின்றார்கள். அந்த இலக்கியவாதிகள் செல்வம் இல்லாதவர்களாக இங்கு இருக்கின்றார்கள். பெரும்பாலும் எழுத்தாளர்கள் ஏழைகளாக இருக்கின்ற காரணத்தால் இந்த முன்னெடுக்கவில்லை. அதற்கு பதிலாக இந்த ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொன்னது போல அமைப்புகள் அவர்கள் வந்து ஆண்டுதோறும் போட்டிகள் நடத்துகின்றார்கள். அதன் வழியாக அவர்களுக்கு பண முடிப்பு கொடுக்கின்றார்கள். விருது என்று ஒன்று கிடையாது. சிறந்த சிறுகதை என்று சொல்லலாம், சிறந்த நாவல் என்று சொல்லுகிறார்கள், அறிவிக்கிறார்கள், சிறந்த கவிதை என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் அங்கு தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலே செய்யக்கூடிய அந்த விருது முயற்சி இன்னும் இங்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரிங்கய்யா. அடுத்த வினாவுங்கய்யா, நம்முடைய தமிழ் பண்பாட்டு மரபுகள் எந்த அளவுக்கு அந்த மண்ணில் மதிக்கப்படுகிறது? ஓரளவுக்கு எழுதுவதற்கு சுதந்திரம் இருந்தாலும் கூட இந்த பண்பாட்டு மரபுகள் பாதுகாக்கப்படுகிறதா அல்லது அந்த நாட்டுடைய பண்பாடு நம்ம மேல திணிக்கப்படுகிறதா? இல்ல, அது வந்து அப்படி திணிக்கப்படுகிறது என்றால் நம்மளுடைய இயலாமை என்று தான் சொல்ல வேண்டும். அது அது ஒரு பயம் எப்பொழுதுமே இருக்கிறது. பல முறை சொல்லி இருக்கிறது நினைக்கின்றேன். இளையவர்கள் இளையவர்கள் இயற்கையாகவே மொழி ஊடாட்டம் மொழி கலப்பு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் வந்து மலாய் மொழி அதிகமாக பயன்படுத்துகின்ற காரணத்தினால், உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் சென்னாங் என்று ஒரு சொல். சென்னாங் என்றால் இலகு சுலபம் என்று அர்த்தம். சென்னாங் என்பது மலாய் மொழி. இப்ப எந்த அளவுக்கு பேச தொடங்கிவிட்டார்கள் என்றால் சென்னாங்காக இருக்கு, சென்னாங்காக அது ஆக என்ற உறுப்பை சென்னாங் என்ற சொற்களுக்குள் இணைத்து சென்னாங்காக இருக்கு அப்படின்னு அவங்களை அறியாமலே பேச தொடங்கி, இது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கின்றனர். இது போன்ற அவர்கள் வந்து நாம நம்முடைய ஒரு தலைமுறை தொடக்க கால தலைமுறை ஏற்குரிய 40 வயதை கடந்தவர்கள் இன்னும் இந்த தமிழ் மரபை காக்க வேண்டும் என்ற உணர்வு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இளைஞர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, குறைந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் அவர்களுக்கு இன ஒற்றுமை வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அந்த இன ஒற்றுமைக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் எங்களை போன்றவர்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இங்கு உடம்பிலே ஊறிய அந்த இனமான உணர்வு மொழிப்பற்று கலாச்சாரப்பற்று இன்னும் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெண் பிள்ளைகள் அதிகமாக கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்கள் கட்டி காத்து வருகின்றார்கள். ஆலயங்களிலே திருவிழாக்கள் நடக்கின்றது. திருவிழாக்களிலே பார்க்கும் போது நாம் நம்முடைய மரபு வழியாக தான் அவர்கள் ஆடை அணிந்து செல்கின்றார்கள். எவ்வளவுதான் மேல்நாட்டு மோகம் இருந்தாலும் அந்தந்த விழாக்களுக்கும் பண்பாட்டு உடையிலே அவர்கள் அணிவது பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாக இருக்கின்றது. உணவும் சரி, அந்த மற்ற இனங்களுடைய உணவு வகை இருந்தாலும் கூட பொதுவாகவே நம்முடைய சைவ உணவு அதிகமாக இன்று வழங்கப்பட்டு வருகின்றது, சமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த உணர்வு இருக்கின்றது. சைவம் வைணவம் எல்லாம் இங்கு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சமயம் மேல்வங்கி வருது. அதே பண்பாடு இலக்கியம் இனமான உணர்வு என்று இன்னும் காக்கப்பட்டு தான் வருகிறது என்று சொல்ல வேண்டும் மத்தியில். சரி சரி, நன்றிங்க பேராசிரியர்.
இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் பேராசிரியர் 225 பேர் உங்களுடைய உரையை கேட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட நம்மோடு இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவரவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய நண்பர்கள் ஏதாவது ஐயமோ அல்லது தெளிவோ பெற வேண்டியிருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. பேர் கோபிநாத் ஐயா. நான் பள்ளி தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். அப்படியே தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அயல்நாட்டு தமிழ் தொழில் துறைக்கு மேற்கொண்டு வருகிறேன். அயலகத்தில் தமிழ் விரிவாக்கம் என்ற தலைப்பில் பதிவு ஏறக்குறைய முடிந்து விட்டது. ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய மலேசிய சார்ந்து என்னுடைய ஆய்வு பார்வையை அணுகிய பொழுது நன்மை இலக்கியத்தில் சாயல் கொண்ட பாடல்கள் மட்டும்தான் மலேசிய மண்ணில் காணப்படுகின்றன. அதே போல இந்த தொல்காப்பியம் சார்ந்த முன்னெடுப்பிற்கு நம்முடைய சீனிய தொல்காப்பிய கடலில் சிறு துளி, எளிய தமிழ் புரட்சி விதிகள் போன்ற நூல்களை நாம் சான்றாக காட்ட முடிகின்றது. ஆனால் சங்க இலக்கிய சாயல் கொண்ட பாடல்களை தவிர நம்முடைய மலேசிய மண்ணில் சங்க இலக்கியத்திற்கான உரை எழுதுகின்ற முயற்சியிலோ அல்லது சங்க இலக்கியத்திற்கான நீட்சிக்கான விஷயங்களிலோ ஈடுபட்ட செயல்பாடுகள் இவையேனும் இருக்கின்றனவா? அது பற்றி தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் ஐயா. சரி. சங்க இலக்கியம் என்பது நமக்கு தொடக்க காலத்திலே கிமு தொடங்கி கிமு கிபி இரண்டு மூன்றாம் ஆண்டு வரை வருகின்றது. அதை அந்த சங்க இலக்கியத்தை நாம் பாடுபொருளாக அல்லது பாட புத்தகங்களாக நாம் வந்து பல்கலைக்கழகத்தில் வைத்திருக்கின்றோம். பாடங்களாக சங்க இலக்கிய கூறுகளை ஆய்வு ரீதியாக நாம் பார்க்கின்றோம். இன்றும் வந்து அவங்களுக்கு வந்து எம்ஏ முதுகலை பட்டமாக இருக்கட்டும் அல்லது முனைவர் பட்ட ஆய்வாக இருக்கட்டும் சங்க இலக்கியத்தையும் ஒரு பாடுபொருளாக வைத்து அவர்கள் தலைப்பாக வைத்து செய்து வருகின்றார்கள். பல்துறைகளில் சங்க இலக்கியம் உண்டு. அதில் பக்தி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது இல்லையா சங்க. ஆனால் நீங்க சொல்வது போல சங்க இலக்கியத்தை பாடுபொருளாக கொண்டு இலக்கியங்கள் எழுவது கிடையாது இந்த நாட்டிலே. இல்லை, ஆராய்ச்சிகள் அளவிலே தான் இருக்கிறது. அதுவும் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மட்டும்தான் சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்கின்றார்கள். தொல்காப்பியமாக இருந்தாலும் அதெல்லாம் மொழியியல் ஆய்விலே வருகிறது. சங்க இலக்கியத்துக்கு நமக்கு வந்து ஆய்வுகள் மிக குறைவு இந்த நாட்டிலே. அது ஒட்டிய ஆய்வுகள் கூட புத்தகமாக வருவது குறைவாக இருக்கிறது. ஆய்வாளர்கள் மட்டும்தான் ஆய்வு செய்கின்றனர். இன்னொன்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஆய்வு செய்யக்கூடிய நூல்கள் புத்தகமாக வருவது மிக குறைவு. ஏனென்றால் இங்க பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்பவர்கள் தமிழ் மொழியிலே எழுத இயலாது. இப்பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தில் மட்டும் எழுதுகிறார்கள். பெரும்பாலும் இப்ப மலாயா பல்கலை, நான் சார்ந்த மலாயா பல்கலைக்கழகத்தில் கூட மலாய் மொழியிலோ அல்லது ஆங்கில மொழியிலோ மட்டும்தான் அவர்கள் ஆய்வேடுகளை சமர்ப்பிக்க முடியும். அதை புத்தகமாக போடும்போது அதை படிப்பதற்கு இங்கு ஆட்கள் கிடையாது. மலேசியாவிலே படிப்பது ஆர்வம் குறைவாக இருக்கின்ற காலத்தில் அதையும் புத்தகமாக போட இயலாது. ஆனால் ஆய்வு ரீதியாக மட்டும்தான் இருக்கிறது என்று நான் சொல்லலாம். தொடர்பு சிங்கப்பூர் நாட்டிலிருந்து இங்க தமிழுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது போல தெரிகிறது. ஆனா மலைய நாட்டோட அந்த தொடர்பு கிடைக்கிறது. தமிழக தொடர்பு மலாயா நாட்டில் அதிகமா இருக்கின்றீங்களா? அதிகமா இல்ல காட்டிலும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தொழில் தொடர்பு. ஏன்னா வேலை வாய்ப்புகள் மலாயா மலேசியாவை காட்டிலும் சிங்கப்பூர்ல அதிகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்றது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவங்களுடைய பணத்தினுடைய மதிப்பு. மலேசியாவுக்கும் பணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ரூபாயை பார்த்தோம் அப்படின்னா மலேசிய ரிங்கிட்டுடைய மதிப்பும் சிங்கப்பூர் ரிங்கிட்டுடைய அந்த டாலருடைய மதிப்பும் தெரியும். ஆக இயற்கையாகவே வந்து இனிப்பை தேடி எறும்பு போவது போல பணத்தை தேடி அதிகமான தமிழர்கள் அங்க போகிறார்கள். அடுத்த காலத்திலே சிங்கப்பூர் வந்து அது நாகரிகமான அல்லது தொழில்மயமான ஒரு நாடு. மலேசியா
பலவகையில மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற காலத்துல, ஆனா இப்பொழுது தொடர்பு அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தமிழ் தொடர்பு அல்லது அனைத்துமே எங்களுக்கு இலக்கியங்கள்லாம் வந்து தமிழகத்திலிருந்து பார்க்கின்றோம். தமிழகத்தில் அதிகமாக மக்கள் வந்து போயிருக்கிறார்கள், அதிகமாக இலக்கிய அதிகமாக இருக்கின்றது. அதை விட காட்டும் தொழில் தொடர்பு மலேசியாவிலும் சிங்கப்பூர் அதிகமாக இருக்கின்றது. சரியா விளங்க கேட்கலாங்களா? இது கோளாறா இருக்கு. ஐயா அடுத்த கேள்வி கேட்கலாமா? அப்படியே இணைப்பில் ஏதோ கோளாறு. அடுத்த வேணா கேளுங்கள். அடுத்த கேள்விங்க ஐயா. ஐயா மலையாவில் பேசுகிறேன் இலக்கியங்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன இலக்கியங்கள் நீங்க கொடுக்குறீங்க? இந்த மாதிரியான காப்பியங்கள் நாம் மலை சமூகங்களை நீங்கள் வந்து படிக்கிறது. அவர்கள் கட்டாயப்பாடமாக படிக்கலாம். பெரும்பாலான ஏற்கனவே 80% மாணவர்கள் படிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு 13 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் கேம்பிரிட்ஜ் சீனியர் கேம்பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய பரீட்சை வருகிறது. இப்ப அங்க வந்து டென்த் எழுதுறோம் இல்லையா, அது போல இங்க அவங்களுக்கு இருக்கிறது. இலக்கியங்கள் வைத்திருக்கிறோம். நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள் செயல்களில் காப்பியம் இணைத்திருக்கின்றோம். பிறகு சிறுகதைகள் நாவல்களும் ஒரு சில பகுதிகளை இணைத்திருக்கிறோம். ஆக காலந்தோறும் கல்வித்துறையிலே தமிழ் மொழி இலக்கியத்திலே அந்த பாடப்பகுதிகளிலே தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களின் சில பகுதிகளை இணைக்க வேண்டும் என்று கட்டாயம். நாங்கள் அந்த பகுதியில இருக்க அந்த பிரிவில இருக்கும் போது அதை கட்டாயப்படுத்தி இருக்கின்ற காலத்தில் இருக்கிறது. ஏறக்குரிய ஒரு 30-40% தமிழ்நாட்டு இலக்கியங்களை வைத்துக் கொண்டு ஏறக்குறைய ஒரு 60% மலேசிய உள்நாட்டு இலக்கியங்களுடைய பாடுபொருள் அதில் இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். ஆக இந்த பிள்ளைகள் பல்கலைக்கழகம் வந்திருந்தால் பல்கலைக்கழகத்துல முழுக்க முழுக்க சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், அற இலக்கியம், காப்பியங்கள், காவியங்கள், இதிகாசங்கள், இப்படியாக சமய இலக்கியம் எல்லாம் தனித்தனியாக பிரித்து படிக்கின்றார்கள். அதனால் பல்கலைக்கழகம் வரும் வரை அவர்கள் பாடம் வந்து 2 பாடங்களாகத்தான் எடுக்க முடியும். ஒன்று மொழி, மற்றொன்று இலக்கியம். அதற்குள்ளதான் இந்த செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். அந்த பாடப்பகுதிக்குள்ளாரே ஏறக்குறைய 40% தமிழக பாடங்களையும் இலக்கியங்களையும் புகுத்தி இருக்கிறது. வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. பிள்ளைகள் அதை படித்து வருகின்றார்கள் இப்பொழுது. நன்றி ஐயா, நன்றி. தெளிவான பதில் நன்றி. சொல்லுங்க. இணைப்பில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு ஒரு செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வு முடியட்டும். பின்னூட்ட படிவம் இப்போது திறக்க முடியும். அது ஏதோ சற்று கோளாறு என கருதுகிறேன். அந்த படிவம் சரியாக உங்களுக்கு வந்து சேரும். அமைதியாக இருங்கள். வினா தொடுப்பவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கேட்டால் பேராசிரியர் நல்லா பதில் சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் 10 பேர் பேசினா கேட்க மாட்டேங்குது, ரொம்ப தொந்தரவாக தெரிகிறது. வினா கேளுங்க. ஆமா Thank you.
அடுத்த வினா யார் கேட்கிறீர்கள்? ஹலோ, கீதா ராணி. மைக் மைக் ஆன் பண்ணு. கோவிந்தராஜ் அவர்கள் தங்களுடைய மைக்கை அணைக்குமாறு வேண்டுகிறோம். ரமேஷ்குமார் பேசுகிறேன். ரமேஷ்குமார் கேள்வி இருக்குங்களா? ஹலோ, வணக்கம் வணக்கம். மைக்கு பத்து மணிக்கு ஹலோ கேட்கப்படுது. இப்பொழுது கேட்குது இல்லையா? சொல்லுங்க. ஹலோ ஹலோ ரமேஷ்குமார் பேசுகிறேன் ஐயா. ஐயா வணக்கம். மலேசியாவில் இசைத்தமிழ் பற்றிய குறிப்புகள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இசைத்தமிழ் தொடக்கத்திலே ராமதாஸ் போன்றவர்கள்லாம் இசைத்துறையிலே அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் வந்து இசை பாடல்கள் அமைத்து பாடி வந்திருந்தார்கள், பாமாலைகள் ஏற்றினார்கள். பிறகு பக்தி பாடல்கள் அதிகமாக இந்த திருத்தலங்களிலே, குறிப்பாக தைப்பூசம் விழாக்களிலே, அந்தந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் பேரிலே அவர்கள் பாமாலைகள் இயற்றி வந்திருக்கின்றார்கள் இசைப்பாடல்கள். அது போக இப்பொழுது இயற்கையாகவே இளைஞர்கள் அதிகமானோர் இசைத்துறையிலே இணைந்திருக்கின்றார்கள். நிறைய அவர்கள் பாடல்களை வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அது இசை பாடல் எழுதும் போட்டியும் இங்கு நடந்து வருகின்றது மலேசியாவிலே. அந்த ஆர்வம் இருக்கிறது. தொலைக்காட்சி அதற்கு நிறைய பங்காற்றுகின்றது. ஆஸ்ட்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த கேபிள் டிவி என்று சொல்லக்கூடிய அதுவும் நிறைய பங்காற்றுகின்றது. பிறகு அதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் இந்த இசைத்தமிழுக்கு அதிகமான வாய்ப்புகள் எழுத தூண்டுகின்றார்கள், பயிற்சிகளும் கொடுத்து வருகின்றார்கள். அது இசைத்தமிழ் தமிழகத்திலே இருப்பது போன்று அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கவில்லை என்றாலும் இசைத்தமிழும் இந்த நாட்டிலே வளர்ந்து வருகிறது என்று நாம் சொல்லலாம். சரிங்களா? நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ராஜகுமாரி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஒரு குவெஸ்டின், தமிழ்ல வந்து நிறைய நாவல்கள் எல்லாம் திரைப்படமாக்கப்பட்டு மிகவும் பேர் பெற்றிருக்கின்றன. வசூலிலும் சரி, மக்களுடைய மத்தியிலும் சரி, நிறைய ஒரு பேர் பெற்றிருக்கல. இதே போல மலைய நாவல்கள் அங்கு வந்து படமாக்கப்பட்டிருக்கின்றனவா? நிறைய சாதனைகள் அதாவது புரிந்திருக்கின்றனவா? இதை பற்றி சொல்லுங்க. சரி, அது சொல்லணும்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இளைஞர்களுடைய மனநிலை மாறிட்டு இருக்கிறது. ஏன்னா இங்கே படம் பார்க்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட முதியவர்கள் இருக்கின்றார்கள், இளையவர்கள். தமிழகத்திலே நாவல்கள் அதை வந்து சினிமா படமாக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது. பெரியவர்கள் இருக்கின்றார்கள், கதை படித்தவர்கள் இருக்கின்றார்கள், முன்கூட்டியே அதை உள்வாங்கியவர்கள் இருக்கின்றார்கள், அதனோடு வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மலேசியா வந்து இளமையான நாடாக இருக்கின்றனால இளையவர்கள் அதிகமான அந்த பக்கம் போறது கிடையாது. ஆக மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாம் பெரும்பாலும் மலேசிய சூழலுக்கு ஏற்ற படங்களாகத்தான் இருக்கிறது. ஒழிய மலேசிய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியது, வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய சூழல்களை காட்டுவது, பெண்கள் நாகரிகம் முன்னேற்றம் இது போன்ற வகையை காட்டுவதற்காகத்தான் படங்கள் இருக்கிறது. ஒழிய நாம் எதிர்பார்ப்பது போல இலக்கியங்களை படமாக்கும் முயற்சி இங்க இல்லை. அப்படியே இருந்தா கூட அந்த கதைகளை ரசித்து பார்ப்பதற்கு மலேசிய
பார்வையாளர்கள் அல்லது இளைஞர்கள் தயாராக இல்லை என்று தான் நான் சொல்றேன். சரிங்களா? சரி, நல்லது. நன்றி. அடுத்த வினா இருந்தால் கேட்கலாம். ஐயா வணக்கம்யா. ஐயா சுரேஷ்ங்கய்யா, நான் கரூர் கல்லூர் ஜெயராம்ஸ் கல்லூரில் பணியாற்றிக்கொண்டிருக்கேங்கய்யா. இப்போ அயலக தமிழ் மக்களுடைய, மலையக மக்களுடைய இலக்கியங்கள, நாட்டுப்புற இலக்கியங்கள் சம்பந்தமான பதிவுகள் ஏதாவது இருக்குங்களா ஐயா? இருக்கு. தொடக்க காலத்தில் தான் அந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் இருந்தது. அவர் டாக்டர் தண்டாயிரம் அவர்கள் இங்கே பணியாற்றிய பொழுது, மலைய பல்கலைக்கழகத்திலே இந்திய அறிவியல் துறையிலே பணியாற்ற போது வீடு வீடாக சென்று 70களிலே தோட்டப்புறங்களுக்கு சென்று அங்கு உள்ள பெரியவர்களை சந்தித்து நாட்டுப்புற பாடல்களை அவர்களை பாட வைத்து பதிவு செய்து புத்தகமாக அண்மையிலே அவர்கள் மனைவி தமிழகத்திலே வெளியிட்டார்கள். அதை அடுத்து மலேசிய தமிழ் கவிதையில் களஞ்சியம் என்று ஐயா முரசு நெடுமாறன் அவர்கள், முனைவர் முரசு நெடுமாறன் அவர்கள் பெரிய முயற்சி எடுத்து தொகுத்தார்கள். அவர்கள் இந்த இரண்டு தொகுதி தான் இந்த மலேசிய நாட்டுப்புற இலக்கியத்தை காட்டுவதாக இருக்கின்றன. வேற முயற்சிகள் இந்த நாட்டிலே இல்லை. அப்போது ஒவ்வொரு பாடல்களை மட்டும் காட்டுவார்கள். ஆனால் நாட்டுப்புற இலக்கியம் வந்து வழக்கொழிந்து போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே அதையெல்லாம் பழைய கதைகள் சொல்வதாக இருக்கின்ற காரணத்தால் உங்களை சொல்றது சினிமா படத்துக்கு சொன்னது போலதான், இந்த இளையவர்கள் அதை பார்ப்பதற்கு தயாராக இல்லை இந்த நாட்டிலே. அதனால பழைய சான்றுகள் மட்டும்தான் நமக்கு இருக்கின்ற, புதிய முயற்சிகள் இல்லை. தெய்வானியம்மாள் மகளிர் கல்லூரி விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. உங்களுடைய உரை வந்து மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. மலேசியா பற்றிய வரலாறு நிறைய உங்க மூலம் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, பெண் கவிஞர்கள் மலேசியால இருக்காங்களையா, புகழ்பெற்ற பெண் கவிஞர்கள், பெண்கள் எழுத்துத்துறையில ஈடுபட்டிருக்காங்களா? எழுத்துத்துறையில ஈடுபட்டிருக்காங்க. கமலா கணேஷ், பிறகு வந்து நான் மகேஸ்வரி, பாமா, பிறகு வீரலட்சுமி போன்றவர்கள் அநேக பெண் எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கவிதை துறையில் ஈடுபடுறது இல்லை என்பதை மிக குறைவே, விரல் விட்டு எண்ணிவிடலாம். கவிதை துறையில சிறுகதையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள், நாவல் எழுதியிருக்கின்றார்கள். கவிதை தொடக்கத்தில் எழுதினார்கள், இப்பொழுது அதெல்லாம் இல்லை. நாவல் சிறுகதை மட்டும் அதிகமான பெண்கள் எழுதுகின்றார்கள். அவர்களுடைய அந்த கருவும் கூட பெண்கள் சார்ந்த பொருள்களை அதிகமாக அவர்களுக்கு கருவாக கொண்டு அந்த சிறுகதைகளை எழுதுகின்றார்கள், நாவலை எழுதுகின்றார்கள். ஆனால் கவிதை இலக்கியத்துல பெண் கவிதைகள் இல்லை, கவிஞர்கள் இல்லை. அப்புறம் இன்னொரு சந்தேகம், பக்தி இலக்கியங்கள், பக்தி இலக்கியம் அப்படின்றது மலேசியால இருக்குங்களையா, உருவா தோன்றி இருக்கா? நம்ம சைவ வைணவ இலக்கியங்கள் இருக்குங்களா, அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய இறைவனை அடிப்படையா வச்சு யாரும் இலக்கியங்கள் எழுதியிருக்காங்களா? இந்த இங்க உள்ள இறைவன் அடிப்படையாக வைத்து, இறைவன் இங்க உள்ள இறைவன் தனி இறைவன் கிடையாது, அங்க இருந்து வந்ததுதான் சைவ வைணவன் தானே. வரும்போது நான் சொன்னது போல சஞ்சிக்குழியில இருந்து கொண்டு வந்த, நான் கேக்குறது வந்து மலேசியா, மலேயா அந்த மொழியில் பேசுறாங்க இல்லையா, அவங்க இறைவனை வைத்து எதுவும் இலக்கியங்கள் தோன்றியிருக்கா மலையா மொழியில? நீங்க கேக்குறது வந்து மலாய் மொழியிலா? மலாய் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அதுல பக்தி, அதை பத்தி அவங்க கேக்குறாங்க. மலாய் மொழியில உள்ள இலக்கியங்கள்ல வந்து பக்தி, நம்முடைய தமிழ் பக்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்முடைய தமிழ் கூறுகளை வந்து ஓரளவு கலாச்சார கூறுகளை மட்டும்தான் வெளியே சொல்லுவாங்களே ஒழிய, அந்த அளவுக்கு மனம் இல்லை அவங்களுக்கு நம்முடைய பக்தியை வெளியே சொல்வதற்கு. ஏற்கனவே சில சம்பவங்கள் நடந்தது, கோயில் உடைப்பு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது நாட்டுல. அதனால அந்த ஊடுருள் அதிகமாக இருக்கின்றது, அங்க அந்த பக்கம் அங்க வரமாட்டாங்க. நம்முடைய பக்தி அவர்கள் வந்து நாம நினைப்பது போல இன்னும் சமத்துவமான நிலை இல்லை இந்த நாட்டுல. அதனால பக்தி இலக்கியம் வராது, அவங்க நிலையிலிருந்து வராது. தமிழ் பேசக்கூடிய தமிழ் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வந்து தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் மரபு கவிதைக்கு பிறகு சிறுகதை நாவல் போன்ற இலக்கியங்களை வளர்ப்பதில் மிக பெரிய பங்காற்றி இருக்கின்றார்கள், இப்பொழுது பங்காற்றி வருகின்றார்கள். அவர் அமரர் சீனிநாயன முகமது எல்லாம் வந்து தொல்காப்பிய கடல் போன்ற நாங்கள் கருதுகின்றோம் அவருடைய வகுப்புகள் எல்லாம். ஆனால் அதெல்லாம் இருக்கின்றது, பக்தி பக்கம், அதுவும் குறிப்பாக இந்து தெய்வங்களை பற்றிய அந்த பக்தி அங்கு இருக்காது. சைவ வைணவ பக்தி அவரிடத்திலே வெளிப்படாது. ஐயா எங்க கல்லூரிக்கு கண்டிப்பா நீங்க வரணுங்கய்யா, உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு சொல்லு.
இல்லங்க நீங்க உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா எங்க கல்லூரிக்கு எங்க மாணவர்களுக்கு உங்க உரை கண்டிப்பா தேவை. தொடர்பாளர் ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் தான், அவர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க, எல்லா தொடர்பும் கொடுப்பாரு, காலகட்டத்தையும் அவரே வகுத்து கொடுப்பாரு. எதிர்காலத்துல நம்ம செய்து கொள்ளலாம். அடுத்து வினா ஒருவருக்கு ஓரிருவர் கேளுங்க, நிறைவு செய்யலாம். ஐயா நான் கேட்கலாங்களா? கேளுங்க. ஐயா மரி ஜோசப் பேசுகிறேன், கோவையில இருந்து. ஜோசப் சொல்லுங்க. மரி ஜோசப் ஐயா வந்து நீங்க அந்த ஆய்வுப்பட்ட ஆய்வுக்காக சமர்ப்பிக்கின்ற ஏடுகள் எல்லாம் ஆய்வேடுகள் எல்லாம் தமிழ் மொழியில அங்க சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க இடையில இந்த இரண்டு மொழிகள் வந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, தமிழ்லயே சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்களா? கல்வியல் சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம், அதுல தமிழ் மொழியிலே ஆய்வேடுகள் சமர்ப்பிக்கலாம் என்று அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் போன்ற பகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் தமிழ்ல என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பாடல்கள் வந்து அதை வந்து மொழியாக்கப்படுவது கடினம் என்பதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடி நவீன இலக்கியத்தை அவர்கள் தமிழ் மொழியில எழுதுவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரும். ஏன்னா நம்முடைய மக்கள் விகிதத்தான் குறைவு, அதிகமாக சென்றார். அதனால் தேசிய மொழியை அவர்கள் ஆய்வீர்களை படிக்க வேண்டும் என்பதற்காக தேசிய மொழியில் தான் எழுதுவதற்கான ஊக்குவிப்பு அதிகமாக இருக்கின்றது. மூத்த பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய மலாயப்பு கூட தொடக்க காலத்தில் ஆய்வீர்கள் அதற்கு பிறகு ஏற்படைய தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் நிறுத்தப்பட்டுவிட்டு இப்பொழுது மலாய் அல்லது ஆங்கிலத்தில் தான் அந்த கவிதை சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய ஆங்கிலத்தை மலாய் மொழியை அதிக பாதித்துவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் நம்முடைய மொழியில் உள்ள மலைகள். அதனால் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதுவது கூட மலாயில் தான் அவர்கள் அந்த ஆய்வுக் கட்டுரைகளை படைக்கின்றார்கள். தமிழில் எழுதுவது மிக குறைவாக இருக்கின்றது. உங்களுடைய மைக்கை நீங்க ஆஃப் பண்ணுங்க, உங்களுடைய ஆன்ல இருக்கிறதுனால மத்தவங்க பேசுறதுக்கு ரொம்ப தொந்தரவாகுது. நிறைவாக யாரோ ஒரு நபர் வினா தொடுத்தால் நிறைவு செய்து கொள்ளலாம், நமக்கான நேரம் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் இந்திராங்க ஐயா, நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. ஐயா மலைய இளைஞர்கள் வந்து எந்த துறையில வந்து அதிகமா வந்து ஈடுபாடு கொண்டாங்க எழுதுற விதத்துலங்க? புதினம் இருக்குங்க உங்களுக்கு, சிறுகதை இருக்கு, கவிதை இருக்கு, நாடகம் இருக்கு. நாடகம் வளக்குழுந்து போயிடுச்சுங்க. இப்போ அந்த மாணவர்கள் எதுல அதிகமா ஈடுபாடு கொண்டு இருக்காங்க? எந்த இலக்கியத்துல அவர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கு, ஆர்வம் அதிகமாக இருக்குங்க? சரிங்க. சரிம்மா, சிறுகதை இலக்கியம் தான் அதிகமாக இங்க ஈடுபாடு அதிகமாக இருக்கு. அது அதனுடைய ஊக்குவிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய உரையிலே சொன்னது போல மலையா பல்கலைக்கழகம் அந்த மாணவர்கள் முன்னெடுத்த தமிழ் பேரவை அந்த இயக்கத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் சிறுகதை போட்டி வைக்கின்றார்கள். அதுல கணிசமான தொகை பரிசாக கொடுக்கிறார். இதுவே அவர்களுக்கு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கின்றது. வருடம் தோறும் ஏற்கனவே 150 கதைகள் வந்து சேர்கின்றன. அதுல 12 கதைகளுக்கு மட்டும் சிறப்பு சலுகை பரிசெல்லாம் கொடுக்கின்றார்கள். இது ஒரு ஊக்குவிப்பு. எழுத்தாளர் சங்கம் சிறுகதை போட்டி வைக்கின்றது. இது சிறுகதை அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது, அது இலகுவாக இருக்கிறது. நாவல் எல்லாம் வந்து அவர்களுக்குள்ள ஒரு அச்சம் என்னென்றால் நாவல் என்றால் கதையை வளர்த்து கொண்டு போக வேண்டும். நீண்ட ஐயா கவிதை என்பது மிக எளிமையானது இல்லைங்களே ஐயா? ஏன் கவிதையில உங்களுக்கு ஈடுபாடு அதிகம் இல்லைங்களாங்க ஐயா? காரணம் என்னங்க ஐயா? ஈடுபாடு இருக்கு, அதிகம் என்று சொல்ல முடியாது. எழுதக்கூடியவர்கள் தான் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து உணர்வு வந்து நாம் முன்பு சொன்னது போல தமிழ் உணர்வு, தமிழ் இனமான உணர்வு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற காரணம், பெரும்பாலான இளைஞர்களுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்துல அவர்கள் வந்து ஒன்று அந்த உணர்வோடு அவர்கள் தமிழ் எழுத ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சிந்தனையை மொழியாக மாற்றி
அந்த ஊடகத்திலே கொண்டு வரக்கூடிய செயல்திறன் பெற்றவர்கள், இதெல்லாம் ஒன்றிணைந்து வரும்போதுதான் அவர்கள் கவிதை எழுத முடியும். அது அவங்க எழுதுவதை காட்டிலும் பாடிவிட்டு போகின்ற போய்விடுகிறார்கள். அது மிக சுலபமாக இருக்கு நினைக்கிறாங்க. ஐயா இன்னொரு கருத்துங்க ஐயா, மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேர்த்துல இங்கயா மாணவிகள் அதிகமாக ஈடுபடுறாங்களா, மாணவர்கள் அதிகமாக ஈடுபாடு இருக்குங்களா தமிழ் ஆர்வம் உங்களுக்குங்க? தமிழ் ஆர்வம்ன்றது அடுத்த கதை. விகிதத்திலேயே வந்து பெண்கள் தானே அதிகமாக இருக்கிறார்கள். பெண்கள் அதிகம். நன்றி. ஒவ்வொரு வகுப்புலயும் 15-16 மாணவர்கள், ஒரே ஒரு மாணவன் இருப்பான், ஒரு பேர் இருப்பாங்க. அப்ப வேற எதை நம்ம சொல்றது? அறிவியல் கல்லூரியிலிருந்து நான் பேசுறேங்க ஐயா. என்னுடைய பேர் இந்திராங்க ஐயா. நன்றிங்க ஐயா. முருகேசன் ஐயா உங்களுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி இந்திராமா. நன்றி. இப்ப நம்ம நிறைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். போதுமா, நம்ம பேராசிரியருக்கு நன்றி சொல்லி நம்ம விடைபெறலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பல்வேறு கருத்துக்களை ஐயாவுக்கே உரிய தனி பாணியில் நம்முடைய சமர்ப்பித்திருக்கக்கூடிய பேராசிரியருக்கு முறையான நன்றி அறிவிப்பு சொல்ல வேண்டும். அதற்காக எம் கல்லூரி தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், அதாவது ரெண்டு துறை தலைவர்கள், ஒன்று நான் இருப்பது அரசு உதவி பெறுகிற பிரிவு, அதற்கு நான் துறை தலைவர். நம்ம கல்லூரியிலேயே சுயநிதி பிரிவு இருக்கிறது, செல்ஃப் ஃபினான்சிங் சொல்றமே அந்த, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய தம்பி பேராசிரியர் அரவிந்த் அவர்கள் இப்போது நன்றி சொல்லுகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையின் சார்பாக இந்த இணைய வழியாக நடைபெற்ற உரையரங்க நிகழ்வுகளில் நடத்துவோம் என்கிற ஒரு முடிவை எடுத்து எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் க. முருகேசன் ஐயா அவர்கள் எங்களோடு ஆலோசனை செய்து கல்லூரியினுடைய செயலர் மற்றும் இயக்குநராக இருக்கக்கூடிய வாசுகி அம்மையார் அவரிடத்திலே சென்று அவர்கள் கோரிக்கை வைத்த பொழுது மிக அன்போடும் எங்களை பாராட்டியும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மனமுகந்த வாழ்த்துக்களை கூறி எங்களை ஊக்குவித்தார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வு இன்று மிகச்சிறப்பாக தொடக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே தொடக்க உரை ஆற்றி எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தியும் வழிநடத்தியும் சென்று கொண்டிருக்கக்கூடிய எங் கல்லூரியினுடைய செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அம்மையார் அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி முதற்கண் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் தமிழ்துறையின் மீது மிகுந்த ஈடுபாடும் அன்பும் கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊக்கம் எங்களை அடுத்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் அழைத்துச் செல்கிறது. அந்த வகையிலே தொடக்க உரை ஆற்றி புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு எங்களை ஊக்கப்படுத்திய எம் கல்லூரியினுடைய செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை குறித்து நாங்கள் இம் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் மா. லட்சுமணசாமி ஐயா அவரிடத்திலே முனைவர் முருகேசன் ஐயா அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியரும் சென்று வினவிய பொழுது கேட்ட பொழுது அவர்கள் வாழ்த்துக்களை கூறி இந்த விழா சிறப்பாக நடைபெற பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வழங்கினார்கள். அவர்கள் இந்த நிகழ்வுகளே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு இன்று நேற்று நடக்கக்கூடிய நிகழ்வுல இந்த இணைய நிகழ்வு என்பதும் புதுமையானதாக முதன்மையானதாக இருந்தாலும் கூட பல ஆண்டுகளாக தொடர்ந்து மலேய பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பன்னாட்டு கருத்தரங்குகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே குமரன் ஐயா அவர்கள் குங்குநாடு கல்லூரியினுடைய குடும்ப உறவினர் என்று எங்கள் செயலரே அன்போடு அழைத்தார்கள். அந்த வகையிலே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையும் இலக்கியங்களையும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களை ஆதரவோடு அழைத்துச் செல்லக்கூடிய மலேய பல்கலைக்கழகத்துடைய மேனாள் பேராசிரியர் முனைவர் சு. குமரன் ஐயா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய கல்லூரியினுடைய முதன்மை கல்வி அதிகாரி சின்னசாமி ஐயா அவர்கள் எப்பொழுதும் தமிழ்துறையோடு நெருக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அன்னார் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வாழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்ட பல்வேறு கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் தமிழ்துறையின் சார்பாக நாங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் நடைபெறுகிற எம் கல்லூரியினுடைய கருத்தரங்க நிகழ்வுகளிலே திரளாக கலந்து கொண்டு பெரும் ஆதரவை தரக்கூடிய அனைத்து பேராளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கல்லூரியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.
நன்றி கூறிய அன்பிற்கினிய பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குமரனையா, நம்மோடு ஏறத்தாழ 250 பேராளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரமே ஆயிடுச்சுங்க. நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்திருக்கிறோம். அத்தனை பேருடைய சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறையருளால் தாங்களும் தாங்களுடைய குடும்பத்தாரும் நலமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம், எப்போதும் தொடர்பில் இருப்போம். நம்முடைய அன்பும் அரவணைப்பும் நீள வேண்டும் என்று உங்களிடம் விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு இப்போதைக்கு விடைபெறுகிறோம். நன்றி. இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய பேராசிரியர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி உங்களுக்கு நான் நன்றியோடு விடைபெற காத்திருக்கிறேன். நாளை இன்று தொடர்பு கொண்ட அதே இணைப்பில் நாளை சரியாக 2:30 மணிக்கு நாம் தொடர்புக்கு வந்தால் இதே போல ஒரு பொழிவினை நம்முடைய பேராசிரியர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள் வழங்க நாம் எல்லாம் கேட்டு மகிழலாம் என்கிற வகையில் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. குமரன் ஐயா வரிசையில் இருக்காங்க, விடைபெறுவர்கள் சொல்லிட்டு நாம் விடைபெறலாம். வணக்கம். 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 வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். 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 நன்றி. நன்றி. சந்திக்கலாம். சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா. ஐயா முருகேஷ் ஐயா, நல்லா இருக்கிறீங்களாங்க ஐயா? ஓ, நல்லா இருக்கிறவங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்க. நான் யாருன்னா, ஆல் வின்சென்ட் வந்து ஆய்வியல் நெருங்கிய பட்டம் வாங்கும் பொழுது நான் வந்திருந்தேன். அவருக்கு மூன்று புத்தகங்களை. ஆமா, உங்களுடைய முகம் எனக்கு மறக்கல. ஓ, அப்படிங்களா? நினைவுக்கு வராட்டி கூட உங்களுடைய முகம் எனக்கு மறக்காம இருக்கு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. உங்க நினைவில் நான் இருப்பதற்கு வணக்கம் ஐயப்பன். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. நலமாக இருக்கிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பீங்க ஐயா. நல்ல நல்லதுங்க ஐயா. நன்றி ஐயா. விடைபெறுவோம். நன்றி. 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 நன்றி ஐயா. மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம். முருகேசன் ஐயா, நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. பின்னோட்டு படிவம் உங்களுக்கு இப்ப அனுப்பிச்சாச்சு. நீங்க எல்லாம் இன்னும் இரவுக்குள்ள அதை பூர்த்தி செய்து அனுப்பினா கூட போதும். ஏற்கனவே 175 பின்னோட்டு படிவம் வந்தாச்சு. மற்றவர்கள் அந்த பின்னோட்டு படிவத்தை எடுத்து பூர்த்தி செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ள. சரிங்க ஐயா. நன்றி. நன்றிம்மா. நன்றி. விடைபெறுகிறோம். அரவிந்த் ஐயா, பின்னூட்டு படிவம் எனக்கு வரவில்லையே ஐயா. ஐயா, உங்களுக்கு அது ஒரு அந்த பாக்ஸ்ல இங்க பாக்க. அரவிந்த் அவருக்கு விளக்கம் சொல்லுங்க. தனி ஒரு லிங்க் மட்டும் இருக்கு. ஐயா, சேட் பாக்ஸ்ல ஒரு இது அந்த சரி விளக்கமா சொல்லுங்க அரவிந்த். லிங்க் மாதிரி ஒன்னு வரணும். பின்னூட்டமே போட்டுக்கறோம். பின்னூட்டமே போட்டுக்கோங்க ஐயா. பின்னூட்டமே போட்டுக்கோம். அப்படிங்களா? நீங்க இல்லன்னு உங்களுக்கு வரலன்னு சொன்னா என்னைய அலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி கொடுக்கறேன். சரிங்க ஐயா. பின்னூட்டமே போட்டுக்கோங்க ஐயா. உங்க எண் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. எழுதிக்கங்க. 944 சரிங்க ஐயா. 38 சரிங்க ஐயா. 21 41 9 நன்றிங்க ஐயா. சரிங்க, சந்திப்போம்.
ஐயா பின்னூட்டு படிவத்தை பெற்றுவிட்டேன், நன்றி. நன்றி.